ஏண்டி மனசாக்கா வீட்டுல உங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய சான்ஸ், அதை மிஸ் பண்ணிட்டு நான் எதுவுமே பேசலைன்னு வந்து நிக்கிற. இல்லங்க அக்கா, அவன் ஏதாவது பேச ட்ரை பண்ணாதானே நானும் பேச முடியும். என்ன பார்த்தாலே ஜீவா மூஞ்சிய திருப்பிட்டு உட்கார்ந்திருக்கான் அக்கா. அவன் பேசலையா என்னம்டி, நீ ஏதாவது பேச ட்ரை பண்ண வேண்டியதானே. எப்போதுமே ஆப்போசிட் சைட்ல இருந்து ரியாக்ஷன் வரணும்னு நினைக்க கூடாது, நம்மளும் கொஞ்சம் மூவ் பண்ணணும்ல. இல்லங்க அக்கா, பேசணும்னு பக்கத்துல எல்லாம் போயிட்டேன். அதுக்கு இடையில நம்ம கிச்சாவும் பூமாரியும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது முன்னாடி நானும் ஜீவாவும் எப்படி இருந்தோங்கிறதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அக்கா. அதனாலதான் நான் அதையே யோசிச்சுட்டு அப்படியே அங்கனுக்குள்ள நின்னுட்டேன். என்ன இவளுக, ஆனா அவனா இப்படி ஓடியாந்து ஓடியாந்து உள்ளக்கு உட்காந்து குசு குசு மந்திரம் போடுற அழுக, என்ன ஏதுன்னு ஒண்ணு விளங்க மாட்டேங்குதே. நம்ம கேட்டாலும் சொல்ல மாட்டாளுகளே. அம்சா அடி அம்சா. அம்சுகுந்தானி கிளவி நோட்ட விட வருது, பெசாம வாய முடிக்கிட்டு. என்ன தகலவி, என்ன இந்த பக்கம்? அடியே நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், பத்து நாளா அவளை தனியா கூட்டிட்டு வர்றதுன்னு குசு குசு மந்திரம் போடுறதுன்னு நான் வந்தவட வாயை முடிக்கிட்டு கப்பு சுப்புன்னு இருக்கிறதுன்னு இதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டிய? என்ன மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிய? அத்தகலவி உங்களை விட்டுட்டு நாங்க என்ன தனியா ஒளை வச்சு தண்ணி கொடுத்துறமாக்கி திங்க போறோம்? அடையா அத்தகலவி நீங்க வேற, ஏதோ வயசு புள்ள ரெண்டு வாரத்தை பேசணும்னு ஆசைப்பட்டு தனியா பேசிக்கிட்டு இருக்கா, அதுக்கே இப்படி வந்து கூற கூற நந்தி மாதிரி நின்றுகிட்டு இருக்கிய. அடியே வயசு புள்ள மனசுக்குள்ள எந்த சேதியமும் வச்சுக்கிறாம எதையாவது சொல்றது நல்ல விஷயம்தே, அதை ஏன் ஓங்கிட்ட மட்டும் அவ சொல்லனே? நான் ஒருத்தி இந்த வீட்டுல குத்துக்கலாட்டமா உட்காந்துருக்கேன்ல, ஏங்கிட்டையும் சொல்ல வேண்டியதானே நானும் தெரிஞ்சுக்கிறவன்ல. அச்சகலவி நாங்க தான் வயசு புள்ளையே எங்களுக்குள்ள 1008 விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் இடையில கிளவிக்கு என்ன வேலை? அடியே வயசு பிள்ளைகிட்ட சவகாசம் வச்சுக்கிறதும் ஓடுற நல்ல வாம்ப ஒத்தையில மிதிக்கிறதும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. எதா இருந்தாலும் என்கிட்ட விஷயத்த சொல்லிப்புரு, அவகிட்ட என்னத்தையாவது பேசி மனச களைச்சு விட்டாத அம்மா சொல்லிவிட்டேன். ஆமா ஆமா ஆமா, அப்படியே மனச களைக்கிறாங்க மனச. உன் மருமகளுக்கு ஒண்ணுமே தெரியாது வாரு, நாங்க தான் உட்காந்து மனச களைக்க போறோம். ஒன்னும் தெரியாத பாப்பா நானு அவ எல்லா விஷயத்திலையும் கரைச்சு குடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கா. விட்டா கோல்டு மெடலே வாங்கியிருப்பா. நீ என்ன சொல்லிக்கிட்டு தெரியுற, என் மருமகளுக்கு ஒன்னும் தெரியாது, மனச களைக்காதியடி மனச களைக்காதியடின்னு. ஆற போடி ஆத்தா. அடியே என்னடி சொல்ற, இப்ப என் மருமகளுக்கு என்ன தெரியுது? பச்சை புள்ள அது முகத்தை பாரு, பாலு வடிகிற பச்சை புள்ளைய பார்த்து என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்கா. பொறாம பிடிச்சவ பொறாம பிடிச்சவ. அம்சிகுந்தானி கேட்டியா, உன்னைய பார்த்து நான் பொறாம பிடிக்கிறேனா? உன் மாமியாளுக்கு இருக்கிற குசும்பு இருக்குவாரு. ஐயோ, நீ கல்யாணம் முடிச்சு 10 புள்ள பெத்தாலும் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு தாண்டி உன் மாமியா கறி சொல்லும். அம்மாடியோ அம்மா, உங்க அம்மா இருந்தா கூட உனக்கு இம்புட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுக்காது போல. அப்பனோட பிறந்த மாமியான்னு எம்புட்டு சர்டிபிகேட் கொடுக்குது பத்தியா உனக்கு? இப்படி மாமியா கிடைக்கிறதுக்கெல்லாம் நீ குடிச்சு வச்சிருக்கணும். என்ன பாவம் பண்ணனும், இப்படி ஒரு மாமியாட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். நெடுவாளி அக்கா, மாத்தி மாத்தி பேசாதீங்க அக்கா. நீங்க ஒண்ணு அத்தை கிட்ட மாட்டல, அத்தை தான் உங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அக்கா. அடி பாவியா, ஆள் இல்லாத நேரத்துல எல்லாம் அக்கா கொக்கான் போட வேண்டியது. ஆளை பார்த்தோன்னே என்னைய கலட்டி விட்டுட்டு கட்சி மாறியோ கட்சி? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நெடுவாளி அக்கா. அப்பத்தா எனக்கு பசிக்குது, அப்பத்தா ஏதாவது வந்து சாப்பிட கொடு. ஏலே உன் ஆத்தா கறிங்கன தானே குத்துக்கலட்டமா உட்காந்துருக்கா, என்ன வேணும் ஏது வேணும்னு அவட்ட கேட்க வேண்டியதானே. எனக்கு என்ன வயசா திரும்புது, என்னையவே கூட்டுக்கிட்டு இருக்க. நீ ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் போ. அப்படி போடுற அப்படி போடுற, என் தங்கம் பெத்த மயனை என் சிங்க குட்டிய இப்படித்தான் என் புள்ள பொழுதா அவளுதனைக்கும். அப்பத்தா அப்பத்தான் அது காலை காலை சுத்தி சுத்தி வந்து தாய்ப்பாசமே இல்லாம ஆக்கிருச்சு இந்த கிளவி. 10 மாசம் இந்த வயிற்றுல சுமந்த பாவத்துக்கு இந்த பயவுல என்னைக்காவது ஒரு நாள் அம்மா வாமா அம்மா போமானு என்னைக்காவது ஒரு நாளையில பொழுதுல சொல்லியிருக்கா? 24 மணி நேரமும் அப்பத்தா அப்பத்தான் அது காலை காலை சுத்தி வர்றது மாதிரி இந்த கிளவி என்ன மாயம் பண்ணாலோ மந்திரம் பண்ணாலோ தெரியலையே. என் புள்ள என்னைய நினைக்கவே மாட்டேங்கிறானே கடவுளே. ஐயே ஒரு தாயானவளுக்கு பிள்ளைய பெத்ததோட அந்த கடமையை முடிச்சுட்டா சரியா போகுமா? தாயுங்கிறவ நல்லத பிள்ளதை எடுத்து சொல்லி ஆராட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தா தானே அந்த பிள்ளைக்கும் தாயுங்கிற பாசம் இருக்கு. எந்த நேரமும் டை டை டைடின்னு ஆம்பளை பை மாதிரி சுத்திட்டு வந்தா அந்த பிள்ளைக்கு என்னன்னு உன் மேல பாசம் வரும்? இந்த கொடுமைய நான் எங்க போய் சொல்ல, எப்படி சொல்ல? என் புள்ள பசின்னு வந்தா கூட அம்மானு ஓடியாராமா அப்பத்தானு ஓடியாருது. இந்த கிளவிதான் என்னமோ பண்ணி வச்சுட்டா ஓலைய என் புள்ளைய. ஏ கிளவி, என் மையம் பசிக்குது பசிக்குதுன்னு வாங்கிட்டு தானே கேக்குறேன், போய் சோறு ஓட்டு கொடுப்போ. இங்கனக்குள்ளயே நின்றுகிட்டு இருக்க பசிக்குது அப்பத்தா, ஊட்டி விடு. வாரேன் வாரேன்டா போ வாரேன். அப்பாடா நல்ல வேலை கிளவி போயிருச்சு. அம்சிகுந்தானி கிளவிதான் போயிருச்சுல, அடுத்து உன் கதைய சொல்லு. ஐயோ நீங்க உண்மையாவே அழுது ஃபீல் பண்ணீங்கன்னு நினைச்சேங்க அக்கா. அடி ஆண்டி
ஒருத்தி, நான் ஆவது அழுகிறதாவது கட்டையை கொண்டு போய் அடிச்சா கூட என் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது. இப்படித்தான் உங்க பேரன் உங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பத்தானு உங்கள்ட்டானே உருகுறேன். என்னை எங்க நினைச்சா பாக்குறேன். உங்க மையனும் அப்படித்தான். நான் என்னதான் விதவிதமா வடிச்சு கொட்டினாலும் எங்க அம்மா சமைக்கிறது மாதிரி வருமா? எங்க அம்மா வச்ச குழம்போட ருசி இருக்கான்னு உங்களையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு எதுக்கு நான் சமைக்கணும்? இதுக்கு எதுக்கு அந்த பிள்ளைய பார்க்கணும்னு பிட்டு போட்டோம்னு வச்சுக்கவேன். அதுக்கு ஒரு வாரத்துக்கு அப்படியே பேரன் 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 மைய மைய மையன அதுகளையே தொத்திக்கிட்டு தெரியும். நம்ம பக்கம் திரும்பி பார்க்காது வாரு. அதனால அப்படி இப்படின்னு இழுத்து போடுற பிட்டுதான். இதெல்லாம் உனக்கு அப்புறமா நிறைய அக்கா சொல்லித்தரேன். சரி சரி, நீ உங்க கதைக்கு வாம்டி. அன்னைக்கு ஜீவா என் மாமா கூட சண்டை போட்டு அவரை ஓங்கி அடிச்சுட்டு அவன் வண்டியிலேயே என்ன பைக்ல காலேஜ் கூட்டிட்டு போயிட்டான். ஒழுங்கு மரியாதையா சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு என் தம்பி கூட வண்டியில போ. கல்யாணம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போட. இல்லைன்னா அது நொட்ட இது நொட்ட அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு அவன் அப்பங்கார வந்தவனே எல்லாத்தையும் ஒப்பிச்சாலும் ஒப்பிப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பர்மிஷன் கொடுத்துட்டல, அதுவே எனக்கு போதும். நான் காலேஜுக்கு போகணும். ஏய், நான் கூட்டிட்டு போகலைனா நீ காலேஜுக்கே போக கூடாதுடி. ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்து உட்கார போறியா இல்லையா? நான் தான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன இப்படி கம்பல் பண்றீங்க? எனக்கு பிடிக்கல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. அவ கைய விடுறா, கைய விடுறா. ஜீவா ஜீவா ஒருக்கி நாய, யார் மேலடா கை வைக்கிற? ஏய், அவ யாருன்னு தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவடா. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணதான் இப்படி ரோட்ல நின்று கைய பிடிச்சி இழுப்பியாடா பொறம்போக்கு. டேய் சங்க அறுத்துருவேன். ஜீவா ஏடி, ரோட்ல நின்று ஒரு பொறம்போக்கு கைய பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இப்படிதான் நின்னுகிட்டு அழுதுகிட்டே இருப்பியா? நாலு இழுப்பு இழுக்க தெரியாது, கால்ல கிடக்குற செருப்பை கழட்டி அடிக்க தெரியாது. என்னடி பொண்ணு நீலா? ஏய், என்னடா அவளுக்கு நீ சொல்லி கொடுக்கறியா? எப்படி அவ எங்க வீட்டுக்குள்ளதாண்டா வந்தாதன்னு? ஏய், இன்னும் நீ கிளம்பலையா? இன்னும் நாலு கொடுத்தாத்தான் கிளம்புவியாடா நீ? ஜீவா வேணா, ஜீவா வந்துரு. ஜீவா இங்க பாருடா, அவ சொல்றாளேங்கிறதுக்காக விட்டுட்டு போறேன். இல்ல இங்கனையே உன்னை கொண்டு குழி தோண்டி பிதைச்சிருவேன் ராஸ்கல். இனிமே அம்சா வாழ்க்கையில எதுலையாவது தலையிட்ட அப்புறம் பாத்துக்க. இன்னைக்கு அவ கைய புடிச்சதுக்கே உன் கைய வெட்டி இருக்கன. அவ முகத்துக்காண்டி உன்னைய விட்டுட்டு போறேன். காலேஜ் எத்தனை மணிக்குடி? 9 மணிக்கு. உட்காருவா. ஓஹோ, இப்ப உங்களோட மட்டும் வண்டியில போகலாமா? ஒரு வயசு பொண்ண கூட்டிட்டு போனா அதுக்கு முதல்ல நீ மனுஷ மாதிரி நடந்துக்கணும்டா. வயசு பொண்ண ரோட்ல நின்று கைய புடிச்சு இழுத்துட்டு இருக்க, உன் கூட எப்படி அந்த பொண்ணு நம்பி வருவா? அம்சா உட்காரி, காலேஜுக்கு டைம் ஆச்சுல. அவன் வண்டியில மட்டும் நீ ஏறி போன, அப்ப இருக்கடி உனக்கு. போலாம் ஜீவா. ஐயோ, அதோட இந்த முதியவி சும்மா இருந்திருக்காதம்டி. எப்படியாவது அக்கா கிட்ட வந்து வட்டி வச்சிருப்பானே. ஆமாக்கா, அன்னைக்கு ஈவினிங் காலேஜ்ல இருந்து நான் வரும்போது. அக்கா அக்கா அக்கா, என்னடா கல்யாணம், அதுக்குள்ளேயே அவளை காலேஜ்ல விட்டுட்டு வந்துட்டே? உன் புருஷன் புள்ளையா வளர்த்திருக்காரு, புள்ள எவ்வளவு திமுறு பிடிச்ச அவளை பெத்து வச்சிருக்காரு தெரியுமா? ஏண்டா என்னாச்சு, இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? அக்கா, ரோட்ல நின்றுகிட்டு வாடி வந்து வண்டியில உட்காரடின்னு சொல்றேன். உன் கூட நான் வரவே மாட்டேன். உன் கூட வர எனக்கு பிடிக்கலன்னு அழுது அடம் பிடிக்கிறாக்கா. நான் அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பியும் ரோட்ல நின்று அடம் பிடிச்சாலாவ? அப்புறம் நானும் விடாம கைய பிடிச்சி இழுத்து வாடி வந்து வண்டியில உட்காரடின்னு கத்துறேன். உடனே ரோட்ல ஒருத்தன் என் ஃப்ரெண்டு பேர் என்ன ஜீவா, அவன் வந்துட்டான்க்கா. ஏய், எவன் வந்தா உனக்கு என்னடா? நீ கட்டிக்க போற பொண்ண இந்த வீட்டு பொண்ண நீ கூப்பிடுற. உனக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு? எவன் வந்தா என்னன்னு நீ பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதானே? ஆ, அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. கைய புடிச்சு இழுத்தேனே என்ன ஓங்கி அடிச்சுட்டான் தெரியுமா? என்ன கல்யாணம் சொல்ற? ஏன் தம்பி ஏன் அடிச்சானா? அடிச்சது கூட எனக்கு பெருசா தெரியலக்கா. என் கூட வண்டியில வரமாட்டோம்னு அடம் பிடிச்சிட்டு அவன் வாடி வந்து வண்டியில உட்காருன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பல்ல கட்டிக்கிட்டு அவன் கூட ஏறி போனா தெரியுமா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? திருட்டு கழுத, கொஞ்ச நாளா அடி வாங்காம இருக்கல, அதான் கொழுப்பு ஏறி போயிருச்சு போல. இன்னைக்கு அந்த நாய் வரட்டும். எந்த காலை ஏறி அவன் கூட வண்டியில உட்காந்துச்சோ அந்த காலை சுட்டு பழுக்க போடல. என் பேரு ஈஸ்வரி இல்ல.
அக்கா எனக்கு என்னவோ அவன் பேசுற பேச்சு அவன் திரியறதெல்லாம் சரியில்லக்கா. பிறந்த நாளைக்கு என்னமோ கிஃப்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். அவன் வாங்கி கொடுக்குற துணியை இவ பல்ல காட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கா. 24 மணி நேரமும் ஜீவா ஜீவான்னு அவன் பின்னாடியே தெரியறா. அவனு இவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா முன்னாடி வந்து நின்னு தாய் மாமன் என்னையவே அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு உரிமை வந்துருச்சுன்னா இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுக்கா. எனக்கு என்னவோ சரியா படலாமா சொல்லிட்டேன். ஏய், அவளுக்கு போய் தாய் மாமன்னு உன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்க. அவளுக்கு நீ என்ன தாய் மாமனா? நீ என்ன அவ அம்மாளோடைய கூட பிறந்த தாய் மாமனா? தாய் மாமன் ஏதோ நீ ஆசைப்பட்டுட்டியேங்கிறதுனாலதான் அந்த நாயை உனக்கு கட்டி வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். தாய் மாமன்னு முறையெல்லாம் உரிமை கொண்டாடாத அம்மா. சரி விடுக்கா, இதுவா இப்ப பிரச்சனை? அவங்க அப்பாவுக்கு ரெண்டாம் தரம் தானே நீ. அப்படி இப்படி பார்த்தாலும் தாய் மாமன் முறைதானக்கா வருது. எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அம்சாவை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அப்புறம் உன் தம்பியை நீ உசுரோடையே பார்க்க முடியாதாம்மா. வயசு 40 ஆயிருச்சு தவிர மண்டையில ஏதாவது மசாலா இருக்கா? அவள்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்காக செத்து போவேன்னு சொல்ற? இங்க பாருக்கா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அந்த அம்சாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற. அதுக்கு இடையில எவனாவது குறுக்க வந்தா அவனை வெட்டிட்டு உன் தம்பி ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டே சொல்லிட்டேன். நான் சத்தியமா சொல்றா, அந்த அம்சா உனக்குதான். நீ இவ்வளவு உதரவு சொன்ன பிறகு அவளை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் எப்படி ஒத்துக்குவேன் சொல்லு. உங்க மாமாவை சம்மதிக்கணும். அந்த ஜீவா பையில அந்த வீட்டு பக்கம் வர விடாம பண்ணணும். இது ரெண்டும் நடந்துச்சுனாலே அவளை ஈஸியா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இரு. அந்த நாயை உன் வசத்துக்கு எப்படி கொண்டுட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். சரிக்கா. பாரு, இப்படி சிரிச்ச முகமா பாக்கையில மூஞ்சி எவ்வளவு அழகா இருக்கு. இவ்வளவு நேரம் தான் இருந்தியே, சும்மாவே 40 வயசாயி மூஞ்சி மோரெல்லாம் சுருங்கி போய் கிடக்கு. இதுல கோவப்படுறேன்னு மூஞ்சிய வேற கிஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு பார்க்க சகிக்கலடா கல்யாணம். கொஞ்சமாவது சிரிச்ச முகமா இரு. அப்பதானே அந்த பிள்ளையும் உன்கிட்ட வந்து ஏதாவது பேச வருவா. நீனு அவளை அதை இதைன்னு சொல்லி கவர் பண்ணலாம். அட போக்கா, எனக்கு வெக்க வெக்கமா வருது. அம்சா. ஜீவா. உனக்கு ஒரு மாதிரி வந்து வரலடா. அப்பாடா, நான் கூட பயந்துட்டே இருந்தேன்டி. அவன் வர்றதெல்லாம் ஒரு பெரிய சீன் இல்லைன்னு வையேன். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி வந்து ஏதாவது சொன்னான்னா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதுக்காக யோசிச்சேன். சரி வா, வந்து வண்டியில உட்காருவா, வீட்டுக்கு போலாம். பரவாயில்ல ஜீவா, உனக்கு ஏதாவது வேலை இருக்கும்ல, நீ கிளம்பு, நான் பஸ்லயே போய்க்கிறேன். ஏ, அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லடி. எப்படியும் வீட்டு பக்கம் தான் போறேன். நீ வந்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே போலாம்ல ஜீவா. என்னடி, வந்து ஏறுவா, டைம் ஆச்சுல்ல. ஜீவா, வீட்டுக்கு போகவே பயமா இருக்குடா. மாமா சித்தி கிட்ட போய் ஏதாவது சொல்லி இருந்தா சித்தி கண்டிப்பா அடிப்பாங்க. அவங்க அடிப்பாங்க அடிப்பாங்கன்னு பயந்துகிட்டு நீ பம்மிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அவங்க ஓவரா பண்றாங்க. ஏதாவது அடிச்சா திருப்பி கேட்க வேண்டியதானே? அப்படியே இல்லைனாலும் உங்க அப்பா கிட்டயாவது சொல்லலாம்ல. அவங்க அடிக்கிற அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல, தெரியுமா? புரியுது ஜீவா, நான் அப்பா கிட்ட சொல்லலாம் தான். ஆனா நான் அப்பா கிட்ட சொன்னேன்னா சித்திக்கும் அப்பாக்கும் பெரிய லெவல்ல பிரச்சனை வரும். என்னால அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை வரக்கூடாதுல்ல. அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்ங்கிறதுக்காக நீ காலம் முழு இப்படியே கஷ்டப்பட்டே சாக போறியா? இதெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு என் தலை எழுத்து, அதான் நான் அனுபவிக்கிறேன். சரி வா, கிளம்பலாம் வா. உன்னாலாம் திருத்தவே முடியாதடி, வந்து உட்காரு வா. அம்சா, ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ண சரியா? நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்க கூடாது. என் திமிர் பிடிச்சவளே, காலையில தான் என்னை அசிங்கப்படுத்திட்டு அவன் கூட வண்டியில போனீனா இப்ப வரும்போதும் அவன் கூடவே வந்து இறங்குறியா? இருடி, இவனுக்கும் உனக்கும் உள்ள உறவை இன்னைக்கே கட் பண்ணி விடுறதுக்கு இப்பவே ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாரு. ஓகேடா ஜீவா, உனக்கு டைம் ஆயிடுச்சுல, அம்மா தேடுவாங்க, நீ கிளம்பு. சரி பாத்துக்கோ, ஏதாவதுனா கால் பண்ண மறந்துடாத, ஓகேவா? பாருக்கா, எப்படி புருஷன் மண்டாட்டி மாதிரி ஜோடியா வந்து இறங்குறான்னு பாத்தியா? நான் கூப்பிடும் போது என் வண்டியில போறதுக்கு அவளுக்கு வலிச்சுச்சு, ஆனா இவன் கூட எப்படி வந்து இறங்குறான்னு பாத்தியா? இது எல்லாம் நீ குடுக்கற தைரியம் தான்க்கா. நீ குடுக்கற இடத்துனாலதானே அவன் இந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கா.
ஏண்டி அனாத நாயே, உனக்கு என்ன ஒரு தைரியம் இருந்தா என் தம்பி வண்டியில போகாம கண்டவை கூடவும் ஏறி போயிட்டு வருவேன். இப்ப பாருங்க, சும்மா அம்சா கிட்ட கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அம்மா. ஜீவா எதுவும் பேசாதடா. பேசாம போ சொல்றீங்களா? அம்சா என்னோட வந்து நிப்பேன். ஏய் என்னடா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஒரே இதாக தான் குதிச்சுக்கிட்டு இருக்க. என் தம்பிக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே, நமக்கு பொண்டாட்டியை வரப்போறவ தானேன்னு உரிமையில கையை பிடிச்சு இழுத்துருப்பான். அதனால உனக்கு என்னடா பிரச்சனை? பாருங்க, கட்டுன மனைவியாவே இருந்தாலும் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும், வீதியில எப்படி இருக்கணுங்கிற வரமுறை இருக்கு. நாகரிகம் தெரியாம ரோட்ல வயசு பொண்ணா கையை பிடிச்சு இழுப்பான், பாத்துட்டு பேசாம இருக்க சொல்றீங்களா? ஏய் நாகரிகத்தை பத்தி நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லடா. காலை நீங்க சாயங்காலமா அந்த வயசு பொண்ண கூட்டிக்கிட்டு வண்டியில வச்சுக்கிட்டு ஊர் சுத்தலாம், அது நாகரிகம். ஏன் தம்பி பண்ணனா அநாகரிகமா? நல்ல கேளுக்கா, இதை கேட்டதுக்கு தாக்க என்ன ஓங்கி ஒரு அற அரைஞ்சிட்டான். அவனை சும்மா விடக்கூடாதுக்கா. இனிமே அவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, அவ கூட பேசவே கூடாதுங்கிறத உறுதியா சொல்லியிருக்கா. ஏன் ஏன் பேசக்கூடாது? நானும் அம்சாவும் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க அம்மாவா யாரு? நீங்க அம்மாவா அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க அவளுக்கு எப்படி அம்மாவாக முடியும்? அம்மாங்கிறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷனாவது உங்களுக்கு இருக்கா? இதுவரை என்னைக்காவது ஒரு நாள் உங்க பொண்ணை நடத்துறது மாதிரி அவளை நடத்தியிருக்கீங்களா? ஏய் என் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு கேக்குறதுக்கும் பேசுறதுக்கும் நீ யாருடா? இந்த வீட்டுல அவ இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிறதுக்கு, அவளுக்காக சண்டை போட முடியும்? இவ எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்கானு யாருக்குடா தெரியும்? யார பார்த்து தப்பா பேசுறீங்க? அம்சாவோட சித்திங்கிறதுனாலதான் பொறுமையா இருக்கேன், இல்ல உங்களுக்குள்ள நடக்கிறதே வேற. அடேங்கப்பா, சார் இப்படி என்ன நடத்துவீங்க சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அவ காலையில என் கைய உதறி தள்ளிட்டு அவன் வண்டியில ஏறி உட்கார்ந்து அவன் தோல் மேல கைய போட்டு சிரிச்சுக்கிட்டு போனதை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சுச்சுக்கா, இதுங்க ரெண்டும் லவ் பண்ணுதுங்கன்னு. ஏன் அப்படியே நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ கல்யாணம் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்கல, உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனுக்கு என் அம்சாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நானே அம்சாவை கல்யாணம் பண்ணி அவளை ராணி மாதிரி வச்சுப்பண்டா. இந்த நிமிஷம் இந்த நொடியில இருந்து என் அம்சாவை நான் லவ் பண்றேன், அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் கல்யாணம் பண்ணி அவளை ராணி மாதிரி வச்சுப்பண்டா. இன்னைக்கு இருக்கு உனக்கு வீட்டுக்குள்ள வாடி.
சித்தி, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. ஜீவா இதோ கோபத்துல சொல்லிட்டான் சித்தி. ப்ளீஸ் சித்தி, எங்களை தப்பா நினைக்காதீங்க சித்தி. வாய முறி அனாத நாயே, நண்பை நண்பனு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போதெல்லாம் உன் அப்ப உனைய நம்பி வீட்டுக்குள்ள விட சொன்னாருல்ல, அதுக்கெல்லாம் வச்ச லாப்பு. இன்னைக்கு இருக்குடி அந்த மனுஷன் வரட்டும், அப்புறம் தானே உனக்கு இருக்கு. நீ தைரியமா இரு, அவங்க உன என்ன பண்ணிடுவாங்கன்னு நானும் பாக்குறேன். அம்மா போடி உள்ள. ஹம்சா 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 ஹம்சா. பாருடி, ஒழுங்கு மரியாதையா அவன் கிட்ட என்னத்தையாவது சொல்லி இந்த இடத்த விட்டு போக சொல்லு. இவ்வளவு நேரம் அவன் கத்துன கத்துக்கும் உனக்குள்ள நடந்த கதைக்கும் தெருவுல உள்ளவளுங்க எல்லாம் அங்கனக்குள்ள ரெண்டு வேடிக்கை பாக்குறாளுங்க. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அந்த மனுஷன் அசிங்கம் தாங்க முடியாம தூக்குல தொங்கிடுவான். ஐயோ நம்ம புள்ள இப்படி ஆயிடுச்சே, தெரு சிரிச்சிருச்சேன்னு அந்த ஆளு தூக்குற தொங்குறாரோ இல்லையோ, அசிங்கம் தாங்காம நானே அவருக்கு சோத்துல விசத்தை வச்சு கொண்டுருவேமா. உங்க அப்ப உசுரோட இருக்கணுமா இல்ல வேணாமா? சித்தி, அப்ப உசுரோட இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா அவனை ஓ வாயாலேயே இங்க இருந்து போ சொல்லிரு. அம்சா, கை கால எதுவும் அடி எதுவும் பட்டிருக்காடி, ஒன்னும் பிரச்சனை இல்லல, ஓகே தானே? ஜீவா நீ இங்க இருந்து கிளம்பு. ஜீவா அம்சா, இவங்களுக்காக எல்லாம் நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? நீ என்ன தப்பு பண்ண பயப்படுறதுக்கு? இவங்க என்ன உன் அப்பாவா இல்ல அம்மாவா? ஜீவா நீ இங்க இருந்து கிளம்பு. ஜீவா அம்சா, இந்த பிசாசுங்க உன்னை விட்டுட்டு போனா என்ன வேணாலும் பண்ணுங்கடி, இதுங்க கிட்ட விட்டுட்டு எப்படி போ சொல்ற என்ன? அவன் மட்டும் இப்ப இங்க இருந்து கிளம்பல, உங்க அப்ப உடம்புல உசுர் இருக்கு, அதை ஞாபகத்துல வச்சுக்க. ஜீவா நான் செத்தாலும் இனிமே நீ இந்த பக்கம் வராத. ஜீவா ப்ளீஸ் ஜீவா, இங்க இருந்து போயிருடா. அம்சா, இவங்க என்ன அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல, இவங்க கையாலேயே நான் செத்தாலும் பரவாயில்ல, இனிமே இந்த பக்கம் நீ வராத. ஜீவா இனிமே என்ன நீ தேடி வராதடா, வராத. ஜீவா வராதடா, ப்ளீஸ் இங்க இருந்து போயிரு, இங்க இருந்து போயிரு, இங்க இருந்து போயிரு. ஜீவா போயிரு. ஜீவா எனக்கானவளே நீதாகிட்ட வரியா, தெரிஞ்சா செஞ்ச மன்னிப்பே கிடையாதா, உடனே என்ன உதறி போனா தரியா, இனிமே நானும் உயிரும் அடதனியா. ஏன் சுகமே ஏன் முகமே, எங்கேயோ தொலைச்சவளே.